பிடிஓவை வழங்குவோர் ஃபயர்ட் ஃபஸ்ட் இன் ஆல் டைம் இன்டர்நேஷ்னல் கெரியர் சென்டர். 10th 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் படிக்கலான்னு சந்தேகம் இருக்கா? கவலையே படாதீங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பி ஃபார்ம் அண்ட் ஃபார்ம் டி கோர்ஸை பற்றின டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபார்ம் டி கோர்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த கோர்ஸோட டியூரேஷன் 6 இயர்ஸ், 5 இயர்ஸ் அகாடமிக் இருக்கும், 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கும். சீக்குவலன் டு ப்ரொஃபஷனல் டாக்டரல் ஃபார்மசி ப்ரோக்ராம். இந்த கோர்ஸை முடித்தா யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் டாக்டர். இப்போது இந்த கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, நம்ம 12th சயின்ஸ் பேஸ்டு குரூப் எடுத்துருக்கணும். 12th முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா 6 இயர்ஸ். அதுவே பிஃபார்ம் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறோன்னா 4 இயர்ஸ். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ ஃபார்மசியும் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிஃபார்மை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க, ப்ளஸ் அது கூட கிளினிக்கல் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, பேஷண்ட் மெடிக்கேஷன் இதெல்லாம் கவர் ஆகும். இப்போ கோர்ஸ் டீடைல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த கோர்ஸோட மெயின் தீமே கிளினிக்கல் ஃபார்மசி, டயக்னோசிஸ், அப்புறம் ட்ரக் சஜஷன், ட்ரக் அனலைசிஸ் அண்ட் டெஸ்டிங். மெடிசன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அதை டெஸ்ட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, சஜஸ்ட் பண்ணுறது எல்லாம் இவங்க ஒர்க் தான். இப்போ சஜஸ்ட் பண்ணுறதுனா எப்படின்னா, இந்த டிசீஸ்க்கு இந்த மெடிசன் கொடுக்கலாம், இப்போ கொரோனாக்கு இந்த மெடிசன் கொடுக்கலாம், டெங்குக்கு இந்த மெடிசன் கொடுக்கலாம், அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரக்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ட்ரக்ஸை வந்து பேஷண்ட் கொடுக்குறாங்கன்னா, சில பேஷண்ட்க்கு அலர்ஜிஸு, சைட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி வர பேஷண்ட்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணுறதும் இவங்களோட ஒர்க் தான். நமக்கு இந்த கோர்ஸில் இதனால் ப்ராக்டிக்கல் நாலேஜு இதெல்லாம் அதிகமாக கெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு லேப் ஒர்க்கு, பேப்பர் ஒர்க்கும் அதிகமாக இருக்கும். நம்ம ஸ்டடீஸில் பர்சனல் அப்சர்வேஷனும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் இந்த கோர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது கேரியர் வைஸ் பார்க்கலாம். கெரியர் வைஸ் பார்த்தோம்னா, ஜாப் ரோல் மெடிக்கல் ரைட்டர், ஃபார்மக்யூட்டிக்கல் அட்வைசர், சப்ளை லாஜிஸ்டிக் லீடர், ட்ரக் சேஃப்டி அசோசியேட், இந்த மாதிரிலாம் நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. இன்னைக்கு நாம பி ஃபார்ம் அண்ட் ஃபார்ம் டி கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.